நம்ம தல அஜித் நடிச்ச விசுவாசம் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ரெண்டு லுக்குமே ரசிகர் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு வாங்கியிருந்துச்சு. இந்த நிலையில தேர்ட் லுக் ஒன்று ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப விசுவாசம் படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அதுக்கான ஒர்க்லாம் இப்போ போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. தல அஜித் டப்பிங் ஒர்க்லாம் முடிச்சிட்டாரு. மேபி டீசர் 22ஆம் தேதி ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா, பொதுவாகவே தல அஜித்துக்கு வியாழக்கிழமை சென்டிமெண்ட் அதிகமாக உண்டு. ஸோ நவம்பர் 22ஆம் தேதி டீசர் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இல்லைனா நவம்பர் 29ஆம் தேதி அன்னைக்கு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த மாதம் இறுதிக்குள்ள விசுவாசம் டீசர் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. தென் ஜனவரி 14th அன்னைக்கு பொங்கல் ஸ்பெஷலாக விசுவாசம் படத்தையே பார்க்க போகிறோம். அதே நேரம் விசுவாசம் படத்தில் தல அஜித்தோட கேரக்டர் என்ன மாதிரி அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கிடச்சிருக்கு. என்ன இருந்தால் படத்தில் ஒரு அப்பானா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தல சூப்பராக நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி ஒரு 12 வயசு பொண்ணுக்கு விசுவாசம் படத்தில் தல அஜித் அப்பா கேரக்டர் பண்ணுறாராம். ஆக்ஷன்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக வச்சுட்டு ஒரு சென்டிமெண்ட் லெவலில் படம் மூவ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. படத்தில் காமெடி ட்ராவல் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ரோபோ சங்கர் வராரு, செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே யோகி பாபு வராரு. ஸோ ஹியூமர் கலந்த ஒரு ஃபேமிலி என்டர்டைனர் மூவியாக விசுவாசம் இருக்க போது. விசுவாசம் படத்தோட ஷூட்டிங் இப்போ தலாஜித் முடிச்சு கொடுத்துருக்காரு. விசுவாசம் படத்துக்கு அப்புறமா நம்ம தலை தீரன் படம் டேரக்டர் வினோத் டைரக்ஷனில் ஒரு படத்தில் நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. இந்த படத்தை ஸ்ரீதேவியோட ஹஸ்பண்ட் போனி கபூர் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கான டிஸ்கஷன் நேற்று ஆரம்பிச்சிருக்காங்க. விசுவாசம் படத்தோட ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ண நம்ம தல அஜித் இப்போ ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம தல அஜித் அவரோட ஒய்ஃப் ஷாலினி அப்புறம் பொண்ணு கூட இருக்க மாதிரி வீடியோஸ் தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக ரொம்ப வைரலாக பரவிட்டு வருது. தல அஜித் வெக்கேஷனுக்காக ஃபேமிலியோட கோவா ட்ரிப் போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அவர் ஃபேமிலியோட கோவாவில் இருக்க மாதிரி வீடியோஸ் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் அதிகமாக பார்க்க முடியுது. வெக்கேஷனாக முடிச்சுட்டு தல அஜித்தோட அடுத்த படத்துக்கான ஷூட்டிங் ஜனவரியில் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க விசுவாசம் படத்துக்கு போட்டியா இந்த பொங்கலுக்கு சூப்பர் ஸ்டாரோட பேட்ட படம் ரிலீஸ் ஆக போது. தென் எஸ்டிஆரோட வந்த ராஜாவதான் வர படம் ரிலீஸ் ஆக போது அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஸோ ரசிகர்கள் மத்தியில் இந்த 3 படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு. 3 படம் ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்தாக தான் இருக்கும். விசுவாசம், பேட்டை, வந்த ராஜாவதான் வருவேன், இந்த 3 படத்தில் எதுக்காக நீங்கள் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்ட் இண்டியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.